ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமே வெல்கம் to கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம மருதணியே இல்லாமல் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை வச்சு ஈஸியாக மருதணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் இதுக்கு தேவையான பொருள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் தான் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கலுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதுவே தாராளமாக உங்களுக்கு வந்து ரெண்டு கைக்கு போடுற அளவுக்கு நமக்கு வந்து வரும் இந்த மத்த இடம்ல நம்மளுக்கு அடுப்பே தேவையில்ல நம்ம எப்போதுமே மெஹந்தி லிக்விட் செய்கிறதுக்கு அடுப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது கூட இதுக்கு தேவையில்ல இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லையா வெத்தலைப்பாக்கக்கு போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பு வந்து ரொம்ப சேர்த்துற வேணால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க போதும் மஞ்சள் தூள் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த சுண்ணாம்பை வந்து இந்த மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சுண்ணாமையும் சேர்த்தாச்சு இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்த்துப்போம் ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுது ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் தண்ணிக்கெலாம் வந்து அளவு கிடையாது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மஞ்சள் தூள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் தூளும் சுண்ணாமும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மஞ்சள் தூளும் சுண்ணாமும் சேர்றப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அதில் தான் வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து மாறும் பாருங்க நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க நல்லாவே வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த மஞ்சள் தூள் எல்லாமே வந்து ரெட் கலரில் வந்து மாறிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே மாறிடுச்சு இதை வந்து நீங்கள் தண்ணியாக கூட கரைச்சிக்கலாம் தண்ணியாக கரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கையில் வந்து டிசைன் கூட வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கெட்டியாகவே வந்து கரைச்சிக்கிறேன் தண்ணியாக கரைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நாலஞ்சு அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு கைக்கு மட்டும் தான் போட போகிறங்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சிருக்கேன் பாருங்க மஞ்சள் மஞ்சள்னு இருந்த நம்மளோட மஞ்சள் நல்லா சிவப்பு கலரில் மாறிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து புள்ளி டிசைன் வைக்காமல் டிசைன் வைக்க போகிறீங்கன்னா வேணால் நீங்கள் வந்து தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கரைச்சிருக்கோம் பார்த்திங்களா இதில் வந்து நமக்கு வந்து டிசைன் வந்து அந்த அளவுக்கு வைக்க முடியாது ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வராது நம்ம ஜஸ்ட்டு வந்து புள்ளி டிசைன் மட்டும் தான் வைக்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டதுக்கே நல்லாவே வந்து என் கை வந்து செவந்துருக்கு ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து கையில் போட்டு காட்டுறேன் இது வந்து மருதாணி இல்லாதப்ப ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக போடுறதுக்கு தான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கு மேலே வந்து உங்கள் கையில் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரி மருதனியே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டெயின் இருக்கணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அளவுக்கு ஸ்டெயின் இருக்கணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அளவுக்கு உங்கள் கையில் வந்து ஸ்டெயின் இருக்கும் நல்லாவே டார்க் ஸ்டெயின் வந்து உங்களுக்கு இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் எங்கேயாவது வெளியே போகிறோம் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம்னா சூப்பராக நம்ம வந்து வச்சுட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கை பார்க்குறதுக்கு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் பட் இப்போ நம்ம போடுற இந்த மருதணி வந்து ஒன்று அல்லது ரெண்டு நாள் அளவுக்கு தான் நம்ம கையில் வந்து இருக்கும் சும்மா ஆசைக்கு வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் போட்டுட்டு மேலே வந்து தொப்பி மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மருதாணி வந்து நகத்துக்கெலாம் வந்து கலர் கொடுக்காது நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா அது வந்து நகத்துக்குலாம் வந்து நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும் நெயிலுக்கு இது வந்து ஜஸ்ட்டு நம்ம கைக்கு மட்டும்தான் வந்து ஸ்டெயின் கொடுக்கும் நகத்தில் வந்து லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர் மாதிரி தெரியும் அவ்வளோதான் இது வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு தேவையில்ல ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் கையில் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும் ஸோ இப்போ வந்து நான் பின்பக்கம் விரலுக்குமே வந்து போட்டுக்கிறேன் இதோட ஸ்டெயின் வந்து ரொம்ப டார்க்காலாம் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ண உடனே கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் போகும் இப்போ பாருங்கள் நான் போட்டதுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ வந்து மிச்சம் இருக்குது இன்னொரு கைக்கு போடுற அளவுக்கு இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நான் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கையில் வச்சுட்டேன் நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதம்லாம் வந்து போயிருக்காது அப்படியே தான் வந்து இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் ஸோ நான் வந்து இப்போயே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் இந்த மருதாணியை வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்படி தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம்லாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டெயின் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் டே அல்லது டூ டேஸில் வந்து போயிடும் இது தானாவே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்